ஹலோ வெல்கம் டு எஸ்எஃப் ஜி காய்ஸ். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமெத்தியஸ் மாடோட 14th எபிசோட் காய்ஸ். இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டேமும் பண்ண போகிறோம், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டும் பார்க்க போகிறோம், டைனோ வந்து அப்கிரேடும் பார்க்க போகிறோம். ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வேறு லெவலில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போது. இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே விலைக்கணை தட்டி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம். இல்லை விடல, அவன் அவனை பிடிக்கட்டும்லே. அப்பா இன்னும் இங்கே இவ்வளோ நேரம் ஃப்ரீயாக தானங்க இருந்தோம். ரோம்போன் டோடோரெக்ஸு நாங்கள் ஆப்ரேஷனில் இறங்கிறோம். இவ்வளோ மேக்ஸ் லெவலுங்க. ஓகே ரெண்டு பேரில் அடித்து எவன் உயிரோட இருக்கிறானோ அவனை பிடிக்கலாம். ஓகே ஊழியரைனோ காலி. அப்போ வந்து டோடோரெக்ஸ் தான் பவர்ஃபுல்லு. இல்லை இல்லை ஊழியரைனோ தான் வந்து அடித்து ஜோலியை முடிச்சிட்டான். அப்போ ஊழியரைனோ பிடிப்போம் வாங்க. ஆப்ரேஷன் ஊழியரைனோ. அடியிலே நான் போயிட்டு முன்னாடி மண்டையில் அடிக்கிறேன். ஆக்சுவலி இன்னொருத்தனுமே இருக்கிறான், அவனையும் போட்டுக்கிட்ட இதோட ஃபாஸ்ட்டாகவே வந்து டேம் எல்லாம் தான். கொஞ்சம் இதாகிக்கிறேன், இவங்களை புதுசாக இருக்கா அதனால் வந்து கரெக்டாக ப்ராக்டிஸ் ஆக மாட்டேங்குது. மேக்ஸ் லெவல் வேற மாதிரி டேமு. கடிச்சோன்னு அமைதியாயிடுறடா, நல்லா பீசுறா நீ. வாங்க வெல்கம் மக்களே. ஆர்மி கொஞ்சம் கொஞ்சமா வந்து பலமாயிட்டே இருக்கு. கொஞ்சம் இதை இழந்துடுறோம், ஆனா கொஞ்சம் இதை புடிச்சிடவும் செய்யறோம். இன்னும் ஈஸியான ஸ்பாட் ஏதாவது இருக்குதான்னு பார்த்துக்கலாம் வாங்க. எனக்கு எனக்கு இப்போ டெசர்ட் தான் வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணுது. இது எங்கே இருந்து வரா? இவனுக்கு வேறு மாதிரி பிளான் பண்ணும், வேண்டாம். கைஸ் இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு கொரில்லா இருக்கிற மாதிரி வந்து அப்போவே எனக்கு காட்டுனுச்சு. இவங்கள எவனா ஒருத்தனை கிகநாட்ட டெரஸ் வந்து இன்னும் பிடிக்கல. என்ன ஒன்று பாஞ்சு போகுது இவன் பாச. என்னது கீழே பறந்து போகுது? ஆப்டார் இதான் வந்து ஒரு கொரிலா இருக்கான்னு சொல்லுது. ஆனால் கொரிலா எங்கே இருக்கான்? அந்த இருக்காங்க உள்ள 90 லெவல் கொரிலா ஒருத்தன் உள்ளே கிடக்கிறான். தண்ணிக்குள்ளே கிடக்கிறான், தண்ணிக்குள்ளே ஜாலியாக குளிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஒருத்தானா இந்த பைத்தியம் வந்து அங்கிருந்து இந்த பக்கம் வந்துட்டானா? இப்ப அவனை டேம் பண்ணலாம் நினைக்கிறேங்க. அப்போ வாங்க நீங்க இங்க போனா ஏழை ஏழை நீ அங்க போத. மேக்ஸ் லெவல் ப்ரோம் சுட்டுறாச்சா? இப்ப
பாருங்களேன் பயங்கரமா இல்ல. ஆனா அவன் நார்மல் வைவரின் தான் பாக்குறதே பயங்கரமா இல்ல. இது ரியல் லைஃப் ஃபுட்டேஜ் சொல்லிட்டு வரும்ல, அதுல வர மாதிரியே இல்ல. ஃபிரண்ட் காட்டான் கேமரா அதுலதான் இப்படி வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு மாதிரி மங்களா வந்து தெரியற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குல்ல. பாலே ஈவல்ல இருந்து செதர்ல மாட்டின கதையா இருக்கு. நீ வாங்கலே உங்களை அடிக்கன்னு சொல்லிட்டு உங்க பாஸ் வந்துடாம கீழே. ஓகே இவங்களை ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டாச்சு. டம்மி பாவா தான் இவங்க எல்லாருமே. என்ன கூட்டு வரணும் டிராகன் வந்து இந்த பக்கத்தில் ஒன்று. இன்னும் வேற எங்கேயா கூட்டு போகலாம். புரியலா சார் வாங்க அங்கே. மேக்ஸ் லெவலில் பிடிச்ச திருப்தி எனக்கு கிடைக்கணும். 150 உன்னைய பிடிக்கணும்ல. வச்சு வச்சு செய்யறல இன்னைக்கு அவனை ரோம் சூட்டர். அவனை பயங்கரமாக வச்சு செய்கிறோம். ஊர் சுற்றி பார்த்து எங்கேயோ போது பாருங்களேன். இருக்கிற அப்ராணி சப்ராணியை ஃபுல்லாக பிடிச்சி அடிக்கிறது. கொடுக்கே 2000 years later. வாங்க கிஸ்ட் நீங்க. போதும்ல போதும்ல அவன் நாக்க ஆயிட்டான். பயங்கரமான பீசஸ் எல்லாம் அன்னைக்கு டேம் மாட்டாங்க. நாம ஹாப்பி. வாங்க அப்படியே வந்து பேசுக்கு போயிடலாமா? இன்னைக்கு கோட்டாக்கு போதும்னு நினைக்கிறேன். வாங்க பேசுக்கு போயிட்டு அப்படியே இவங்களுக்கு வந்து சேடல போட்டு பார்த்துடலாம். ஓகே கைஸ் வாங்க நம்ம கொரில அப்படியே வந்து போட்டு பார்த்துடலாம். இருக்க போறானுங்க இந்த இடத்துல. ஒவ்வா நீ எதுக்குலையே உண்டு. அதுக்கப்புறம் ஒன்னே ஒன்று இருக்கு. மூணு அவங்ககிட்ட யூடி கிட்ட இப்போ எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் எதை மாதிரி டேமேஜ் பண்ணுவாங்கன்னு தெரில. அதனால் வேண்டாம் வாங்க இந்த பக்கமாக போயிட்டு தான் யூஸ் பண்ணுவோம். இது என்ன லெவலு? 208. ஓகே வாங்க இவனை வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படியே ஹெல்த்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். மீலி டேமேஜும் போட்டுக்கிறேன். மூசை பார்த்துருவோமா லைட்டாக. லெஃப்ட் கிளிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே இங்கே முன்னாடி இருந்து காட்டுறேன். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ரெண்டு கைட்டுமே வந்து பஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் கேமரா ஆங்கிள் மாத்துறதுனால வந்து ஒரு கைட்டு மட்டுமே பண்ணுற மாதிரி இருக்குது. ரெண்டு கைட்டுமே பண்ணுறான். ரைட் கிளிக் வந்து ரெண்டு கைட்டுமே பண்ணுறான். சீல வந்து ஒரு சுத்து அப்படியே சுற்றுறாங்க. ஸ்பிரிட்
வேற மாதிரி பண்ணுறான். எக்ஸில் எக்ஸில் தான் டேமேஜ் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்ட்ரோலில் இல்லை, ஜெட்லேயும் இல்லை. ஓகே வாங்க, இப்போ முன்னாடி போயிட்டு வேணாது. வெளு வெளு வெளுப்போம். ரைட் கிளிக்கில் செம்ம பவர் இருக்குங்க. லெஃப்ட் கிளிக் வந்து டேமேஜ் கம்மியாக தான் பண்ணுறான். ஃபுல்லாக மீலி டேமேஜ், ஹெல்த்து, வேறு எதுவுமே போட தேவையில்ல இவங்களுக்கு. ஜம்ப் பண்ண மாட்டானா? ஜம்ப் எதிர்பார்த்தேன்டா அவங்ககிட்ட. சூப் ஹைட்டாக ஏதாவது ஜம்ப் பண்ணுவேன்னு நினச்சேன். இப்போ வந்து இந்த மூவை போட்டு பார்த்துடலாம். டீல 6000. யானைகிட்ட போர் புரியுமா? என்னதான் நடக்குதுன்னு பார்ப்பேன். என்ன லெவலு? 50th லெவல் தானே? வாங்க, பிரச்சனை இல்லை. டேய் கல்லுக்குள்ளலாம் மாட்டுறே மேன், கல்ல உடைக்கிற பவர் உனக்கு இல்லை ஒன்றும். ஓகே எக்ஸை போட்டுடலாம். பாருங்க 3000 எத்தனை உழுது பாருங்க. ஓகே இப்போ இவனை அடிக்கலாம், டேமேஜ் அதிகப்படுத்திக்கலாமா அதுக்கு முன்னாடி? ஓகே முடிஞ்சு. யாரா மாதிரி இருக்கிறான் ஹெல்த். ஆனால் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் தோணுது. அங்கே இப்போ இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணுவோமா? அவன் வந்து பாஸு. ஓகே இருந்தாலும் அடித்து பார்ப்போம். ஏல் பாஸு டம்மியான பாஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஹெல்த்து. இவன் தார்பூர் நம்மளுக்கு ஏற்றுவான்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். ஆமாங்க தார்பூர் ஏற்றுறாங்க. இங்கே நம்ம டேமேஜை நல்லா ஏற்றிட்டு ஒப்ப மாவன ஒரு குத்து குத்துறதில்ல இப்போ வந்து சாவர பாறேன். கொஞ்சம் கொடூரமான பாஸாக தான் இருக்கிறான். ரோம் சீஃப் ஸ்கார்பியனை வந்து இன்றைக்கி பாசைட்டில் முடிச்சுருவோம் தான் நினைக்கிறேங்க. 814 டேமேஜ் அப்படியே ஸ்பேம் ஆகுது. புரியல, இலக்க விரும்பலை மேன். நம்ம கிட்டவே வர விட வேண்டாம் அவனை. கிட்ட வந்தால் தான் நம்ம கொத்துவான். சூப்பரு, நறுக்குன்னு லூட்டு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓ மை காட், தேட்டலோட சாடல் கிடச்சிருக்கு, எலமெண்ட் கிடச்சிருக்கு, சந்தோஷம் பார்த்தீங்களா? கஷ்டப்பட்டு நீ ஏன்டா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹெல்மெட்டை வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. தேங்க்ஸ் டியூட். ஆனால் நான் ஹெல்மெட் போட போகிறதில்ல. ஹெல்மெட் போட்டாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே அமௌண்ட்டில் போயிட்டு ஹைடு ஹேட் தான் கொடுத்து வச்சுருக்க போகிறேன். ஓகே ஆமாங்க, நிறைய ஃபார்ம் பண்ண வேண்டிய இருக்கு. இவன் பாஸ் நான் அடிச்சு பார்ப்போமா? ஹெல்த் கம்மியாக தான் இருக்கு, ஒன்றுமே ஆகலை. நான் அடிச்சு பார்க்குறேங்க, செத்தானா கூட வந்து பிரச்சனை இல்லை. பார்க்கலாமா? அப்புறம் சீஃப் டோடோரெக்ஸ் அடிக்கலாமா? சீஃப் தானே, பாஸ் இல்லைலவன். இவங்கெல்லாம் தான் பாஸுன்னு போட்டிருக்கு. அதனால் வந்து வாங்க ரெண்டு பேர் ஜோடியா, 2v1. ஐயோ இவன் இருக்கிறான் கிட்ட, இருந்தாலும் பிரச்சனை இல்லடா. ட்ரை மியூசிக் வரும், வாங்க அங்கிட்டே போயிடுவோம். எல்லாம் மியூசிக் வரும். ஹெல்த்து தாறுமாறாக போகிறது. ஏ ஒரு ஹெல்த்தை போட்டுக்கிட்டேன். ஒருத்தங்காளி அப்பா, ஹெல்த்தை கரெக்டாக இதில் வச்சுருக்கணுங்க இவங்களுக்கெல்லாம். ஓகே இது ஒன்று கிடச்சிருக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு. நாம் வந்து அப்கிரேட் பண்ண முடியுமா? ட்ரான்ஸ்ஃபார்ம் டூ ஒன்று ஃபுல்லாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவானா என்னங்கிறத பார்க்குறதுல வெறி எனக்கு இன்றைக்கி ஆகுது. பார்த்துருவோமா,
இது ஒன்றே ஒன்று பண்ணுறதுக்கு வந்து இதுக்கு என்ன தேவைப்படுது? ப்ரோம் கோர் மட்டும் ஒன்று தேவைப்படுது, அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டு வாங்க பண்ணுவோம். காய்ஸ் பார்க்குறான் பாருங்க, நம்ம பவர்ஃபுல்லானதை வந்து அங்கேருந்து அந்த கொரியில வந்து நம்மளை நோட்டம் போடுது. அதில் கீழே போயிட்டு பார்ப்போம். இந்த இடம் கொஞ்சம் இதுவாக இருக்கிறனால டிரான்ஸ்ஃபார்மர் அனிமேஷன் எதாவது வித்தியாசமாக காட்டுனுச்சு அப்படின்னா இங்கே அளவுக்கு தெரியாது, அதனால் வந்து நம்ம இந்த இடத்துக்கே வந்துக்கலாம். இதில் ஏதோ விட்டுருக்குறேன், என்னது இருக்குது அதில்? கொஞ்சம் முன்னாடி இருந்துக்கிட்டே சேடலை ஒரு சில இதுக்கு சேடலோடு போட்டால் வந்து சேடல் உடஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதனால தான் வந்து சேடலை ரிமூவ் பண்ணி பார்த்தேன். ஸோ சேடல் வேணும் அப்போது. ஓகே, இது ஒன்று வச்சுட்டேன். நம்ம இறங்கி நின்றே பண்ணலாமா? என்ன ஆகும்னு தெரில, அதனால் வந்து இறங்கி நின்றே பண்ணுறேன். கிராஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எக்யூப் பண்ணுற மாதிரி வருமா? மாறிட்டானா? மாறலை. வேற லெவலில் எதுவும் நடக்க போகுது. சீரியஸ்லி சூப்பர் அப்பு, சேடல் உடஞ்சு போச்சா? ஆமாங்க, சேடல் உடஞ்சு போச்சு. நார்மலா வந்து ப்ளூ கலர்ல இருந்தது, இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து பிங்க் கலர்ல வந்து ஃபுல்லாவே இதா இருக்கு. பவரை பார்ப்போம். இல்லைங்க, மறுபடியும் வந்து நம்ம என்ன லெவலில் டேம் பண்ணமோ அந்த லெவலுக்கே வந்துட்டான். அங்கே போயிட்டு அடிச்சு பார்க்கலாம். ஏய், இவன் ஜம்ப் பண்ணுறான். அவன் ஜம்ப் பண்ணல, இவன் ஜம்ப் பண்ணுறான். அப்கிரேட் பண்ண உடனே 16,000 டேமேஜ். எனக்கு ஹெல்த் நிறைய வேணும். சூப்பர் ஜம்ப்பு. வங்கிட்ட போயிட வேண்டாம். எக்ஸ் அமுத்தனா இப்போ? இன்னும் எக்ஸில் இருந்த பவர் போயிருச்சு. சீல ஜெட்ல எக்ஸில் இருந்த பவர் போயிருச்சுங்க. ஓகே ஓகே, போயிடுறேன். வாலே வாலே, இதுக்கப்புறம் வந்து இன்னொன்னா அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணி அம்மையா பேசிக் இப்படியே வந்துடலாம். கைஸ், இதுதான் வந்து நம்ம முதல்ல மாத்தின லைட்னிங் கோரில. இதுதான் சேடலுங்க. இருக்குதா உனக்கு? ஆ, சேடல் இருக்குது. லைட்னிங்காக மாறினவுன்னு என்ன பஞ்சாயத்து ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்பி வந்து ரொம்பவே வந்து கம்மியாயிருது. இப்போ பாருங்கள், 90K ஹெச்பி தான் இருக்குது. ஆ, வந்து சைஸு வேரியண்ட்டு இங்கே இங்கே விட கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், ரெண்டு விட பிரம்மாண்டமாக தான் இருக்கிறான் இல்லை. வாங்க, இப்போ இவனை வந்து வேற எவனாவது மாற்றலாம், என்ன ஆகுறா அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல வந்து சேடல் போட்டால் தான் வந்து கண்டிப்பாக மாற்ற முடியும். நான் வந்து சேடல் பண்ணிக்கிட்டேன். இவனை வந்து நான் என்னவா மாற்ற போகிறேன் அப்படின் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ கலர் தான் வந்து லைட்னிங்கில் ஒண்டர்ஃபுல்லாக மாற்றுவோமா? கைஸ், இவனை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒண்டர்ஃபுல்லாக மாற்ற போகிறேன். இவனை வந்து உள்ளே பிடிச்சிக்கலாம். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா யூடி வேறு வெறி கொண்டு பேசவே சுற்றி சுற்றி வரான்.
என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்கிறான்னு தெரில. ரெட் கலருக்கு என்ன வேணும், ரெட் கலர் நம்ம கிட்ட கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு வந்து கொஞ்சம் பாஸ் ஃபைட்டு சம்பவம் இதெல்லாம் வந்து பண்ணுவோம் கைஸ். பெரிய பாசம் அடிக்க முடியல, லட்டில் ஓரளவுக்கு வந்து குட்டியாக இருக்கிற பாசம் அடிக்கலாம். மேஜிக் பர்சன் லைட்னிங் பிங்க் கலர் தான் போடணும். ஓகே, பிங்க் கலர் ஒன்று, இது ஒன்று போட்டு விட்டுட்டு கிராஃப்ட் கொடுத்துட்டு இப்போ சேடல் அவுத்தா என்ன ஆகும், கேன்சல் இன்சல் ஆகிடக்கூடாது. அங்கே சேடல் போனால் போது வெயிட் பண்ணுவோமா? கிராஃப்ட் ஆகி முடித்தோடனே வேறு லெவலில் வந்து மாறுவான், பார்க்கலாம். ஓகே, பிங்க் கலராக வந்துடாதாலே. ஐயோ, இன்னைக்கு இவனும் புறம் பவர் கொரியலாவாக தான் வந்திருக்கிறான். ஒருவேளை இருங்க, இவன்லவே வந்து நம்ம அப்படியே மாத்தனா என்ன ஆகும், நிறைய ரிசோர்ஸ் வந்து இவன் ஆல்ரெடி வந்து நம்ம யூஸ் பண்ணி காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. இவனை பார்த்துருப்பீங்க கொஞ்சம் முன்னாடி, இவனை யூஸ் பண்ணி இவன் இல்லை கைஸ் வேற ஒன்றா தான் மாற்றணுப்போம். இல்லை இதிலே வச்சு மாற்றி பார்ப்போம், ரெண்டையும் ஒன்று சேர்த்து பார்ப்போம், இப்போ என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். புரியலையே, ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணவனும் பிங்க் கலர்லாம் வந்தான், இவனும் பிங்க் கலர்லாம் வந்துருக்கிறான், பார்க்கலாம். இப்போ இவன் மேலே வச்சே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருக்குறேன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூட்ஸு. ரெடி ரெடி மேன், இது உருமாறுறதை பார்க்கறதுக்கு பெரியவன். ஆ, இப்போ மஞ்சள் கலரில் ஆகுது. கமாண்ட்ரா கமாண்ட்ரா, சர்க்கிள் வர்றதை வச்சே தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, காட் இட். லைட்னிங் கொரில்லா ப்ரோம், லைட்னிங் கொரில்லா அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் இவனுக்கு அதே பேர் தானே இருந்துச்சு, இவனை ப்ரோம் லைட்னிங் கொரில்லா. இவன் தான் வந்து மஞ்சள் கலரில் மாறினவன். இவனுக்கு பவர்ஸ் வந்து அவனை விட வித்தியாசமாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். கண்ணை உள்ள வை மேன், ரைட் கிளிக் வந்து பார்த்தீங்கன்னா அதே பஞ்சு தான் பண்ணுறான். இருங்க ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து காட்டுறேன், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. கீழே வந்து வழக்கமாக சுற்றுறான், எக்ஸு இல்லையா, செட்டு இல்லை, கண்ட்ரோலு. இவன் ஜம்ப் பண்ண மாட்டான். ஓகே, சம்பவத்தை பண்ண போவோமா? அங்கே போவோம். இது ஃபால் டேமேஜு, ஸோ அது நம்புகிறேன். ஓகே, இல்லை இல்லை, ஒரு பஞ்சுக்கு 5000 டேமேஜுக்கு. இங்கே இவன் வேறு ஒருத்தர் இருக்கிறான்ல, இது ரெடியாக ஹெல்த்தை, ரெண்டு ஹெல்த்தை உள்ளே வச்சுக்கலாங்க. பாய்சன் இதை மாற்றிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம டைனோ வந்து நாக்கே வைக்க முடியும். இப்போ இவன் கூட சண்டை பண்ணுவோமா? இவனை அடிச்சிடலாங்க, இவனை அடிச்சிடலாம். கிடைக்கலையே, தீஃபை தான் அடிக்கணும், தீஃப் அடித்தா தான் அது கிடைக்கும். நார்மல் இவங்கள அடித்தா கிடைக்க மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஏதோ சாக்கு மாதிரி விடுறாங்க. பதினேழு ரெட் கலர் கிடச்சிருச்சு, ரெட் கலர் கிடச்சிருச்சு.
போட்டுருமா இங்கவே, இல்லை இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டே போடுவோம். இவனை மாற்றவா இல்லை வேற ஒருத்தனை மாற்றவா? வேற ஒருத்தனை மாற்றலாம். இங்கே இன்னொருத்தன் இருக்கிறாள், அவனை மாற்றலாம். இவனை இப்படியே யூஸ் பண்ணுவோம். வாங்க இன்னும் எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். பரவாயில்லையே, நார்மலாக இருக்கிறவங்கள அடித்தாலே வந்து கிடைக்குது. சீஃபா யாரு? சீஃப்னால அடிப்பேன் அவனை. நார்மல் தான், அடிப்போம். வாங்க கிடைச்சிருக்கு. எலமண்ட போயிட்டு பேஸ்ல வைக்கணும்னு நினைக்கிறேன். எலமண்ட மூட்டை மூட்டையா கிடைக்குதுட்டே ஏறவில்ல. என்ன அடுத்த லெவல் வந்துருச்சா? எனக்கும் அடுத்த லெவல் வந்திருக்கு. 103 இதுதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் எனக்கு லெவல் வராது.